தமிழ் யோசனை சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கன் வரையும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் யோசனை யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி அந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது இப்போ வந்து சேனல் டிவி சேனலுக்கு வந்து ட்ராய் வந்து அதுக்கு தனி ஒரு ஒரு சேனலுக்கு இவ்வளோ இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும்னு ஒரு இது கொண்டு வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஜியோ சிம் வச்சுக்கிறோன்னா, இப்போ வந்து ஜியோ சிம் வச்சில்லாதவங்களாம் எப்படி ஜியோ டிவியில் வந்து லைவ் டிவி பார்க்குறது, அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதாவது ஒரு மொபைலில் ஜியோ சிம் இருந்தால் தான் ஜியோ டிவி ஒர்க் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ஜியோ ஐடி இருக்கணும், அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக எந்த நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் எல்லா சிம் நெட்ஒர்க்லேயும் இந்த லைவ் டிவி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேபிள் வந்து வீட்டுக்கு மாதம் மாதம் காசு கட்டினு இருப்போம். இப்போ வேறு ட்ராய் வேறு புது நியூ ரூல்ஸ்லாம் அறிவிச்சிக்கிறாங்க, அதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே லைவ் டிவி பார்க்குற மாதிரி ஒரு ஆப் ஃப்ரெண்ட்ஸ், அது ஜியோ டிவின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ டிவி வந்து ஜியோ சிம் வச்சுக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும். நான் வந்து எல்லாருமே ஆல் சிம் மெம்பர்ஸும் இதை பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி என் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்க்கு, நீங்கள் அந்த லிங்க்கு தொட்டவொடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 seconds வெயிட் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறீங்க. 5 seconds, இப்போ 3 seconds, 2 seconds, 1 seconds, அப்படியே லிங்க்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கிப் ஐடி இதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டேரெக்டாக லிங்க்குக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே கீழே டவுன்லோட்னு கேட்குது, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ டவுன்லோட் ஆகிக்குது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுன்லோட் ஆகிட்டோடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால் பண்ணிட்டோடனே இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது எம்சன் ப்ரௌசர் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுறதா தான். நீங்களே பார்க்குறீங்க, எல்லா வீடியோலையும் எம்சன் ப்ரௌசர் தான் வரும். எம்சன் ப்ரௌசர் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எம்சன் ப்ரௌசரில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிவி லைவ் டிவி சேனலுக்கு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நீங்களே பார்க்குறீங்க. இதோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஹெச்டி ஸ்ட்ரீமிங்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி 5 seconds வெயிட் பண்ணி ஸ்கிப் ஐடி கொடுத்தோன்னே டவுன்லோட் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் பண்ணினே இன்ஸ்டால் பண்ணுறங்க எப்பயும் போல், இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறீங்க. அருமையான ஆப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த டிவி வேணால் நம்ம லைவ் இப்போ டிவியில் ஓடுற ப்ரோக்ராம் அப்படியே நம்மளுக்கு ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பற்றி நம்ம கவலையே பட தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், இப்போ ஓப்பன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிவியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் தான் நம்ம தமிழில் தான் பெரும்பாலும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஒர்க் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பார் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ நான் சன் டிவின்னு உதாரணத்துக்கு டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். SUN TV. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவின்னு கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்தியா லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். HD ஃபார் இந்தியான்னு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த ஆப்போட வீடியோ பிளேயர். HD ஸ்ட்ரீமிங்ன்ற கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இப்போ டிவியில் வர ப்ரோக்ராம் அப்படியே இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே சன் டிவியில் விஜயகாந்த் படம் ஒன்றுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளுக்கு அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே சன் டிவியில் விஜயகாந்த் படம் ஒன்றுக்குது, அப்படியே லைவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன். இப்போ நான் சன் டிவி உதாரணத்துக்கு வச்சு காட்டுறேன், இப்போ கேடிவி வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் விஜய் டிவி வச்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சன் டிவி நீங்களே பார்க்குறீங்க, படம் ஒன்றுக்குது வெளியே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ் கிளிக் பண்ணோன்னே அது போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக. இப்போ அப்படியே விஜய் டிவின்னு கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். இதோ வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் விஜய் நீங்களே பார்க்குறீங்க. அது ஹெச்டி இதே கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கறனால அப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன், சர்வர் கொஞ்சம் லேட் பண்ணுது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நெட்டு ஸ்லோவாக இருக்குது நான் இருக்கிற இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வரும் விஜய் டிவியில். இப்போ என்ன ஒன்று இருக்கோ அந்த ப்ரோக்ராமில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெட்டு ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் விஜய் டிவி வருது, விளம்பரம் ஒன்றுக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்படி வருது. நீங்களே பார்த்தீங்க, இப்போ விஜய் டிவி காட்டேன், அடுத்தது கேடிவி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா லைவ் டிவியும் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் விஜய் டிவி கிளிக் பண்ணுறேன், இது கேடிவி கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேடிவி, ஆதித்யா, எல்லா சேனலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்தியா லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்டி 3-4 இந்தியான்னு இருக்குது கேடிவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோடிங் ஆகுது, நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ ஒன்றுக்குது, நீங்களே பார்க்குறீங்க. கேடிவியில் இப்போ லைவாக ஒரு படம் ஒன்றுக்குது, அது நீங்களே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெளியே வந்துடுறேன், நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிவியும் தான் வருது, நான் ரொம்ப எல்லா டிவியும் வச்சு காட்டினதுன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போவோம், அப்புறம் நீங்களே போர் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ இருந்தாலும் யாருன்னா சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆதித்யா மட்டும் லாஸ்ட்டாக என்னோடய ஆசை வச்சு காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ் அமைத்திட்டு ஆதித்யா கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தியா லிங்கே கொடுக்குறேன், அதே ஹெச்டி ஸ்ட்ரீமிங் கொடுக்குறேன் பிளேயரு, இப்போ நீங்களே பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இது குட்டிஸ் சுட்டிஸ் ஒன்றுக்குது, அப்படியே லைவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் வேணால் இந்த கட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கட்டமாக ஒன்று ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணனா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படியாவது உங்களுக்கு சொல்லணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ட்ராய் வந்து புதிய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நம்ம கேபிள்லேருந்து நம்ம மொபைல்லே பார்த்துக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் நியூ யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ், 100 சப்ஸ்கிரைப் நெருங்கிட்டாங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வாத்தின அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மோட்டிவேஷன் பண்ணலாம் நான் இன்றைக்கி வீடியோ அப்லேட் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எனக்கு புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.